சரி அனைவரும் வணக்கம் இந்த தினத்துல ஏன் இந்த ஒரு அவசரமா இந்த ஒரு மக்கள் இந்த ஆதிவாசி மக்கள் வந்து இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா இது அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல உயிர் சார்ந்த விஷயமா அந்த மக்கள் பார்க்க போய் தான் இந்த பகுதியில் முண்டந்துறை களக்காடு முண்டந்துறை பகுதியில் இந்த முண்டந்துறை சரணாலய பகுதிகளில் ஒரு 5 பகுதிகளில் ஒரு 160 மலைவாழ் பழங்குடியின குடும்பங்கள் குடியிருந்து வர்றாங்க இந்த வனவிலங்குகளை இந்த விலங்குகள் சரணாலய பகுதியில் கொண்டு வந்து விடுறதுனால இந்த ஆதிவாசி மக்களுக்கு எந்த எதிர்ப்போ எந்த பாதிப்போ இல்லை ஆனால் இந்த ஒரு யானையை கொண்டு வந்து விடுறதுனால தான் இந்த மக்கள் தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு யார் அப்படிங்கிற விதத்தில் தான் ஒரு அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக தான் இங்கே கூடி வந்திருக்காங்க இந்த யானை வந்து இந்த அரிசி கொம்பன் யானை வந்து ஏற்கனவே கேரளா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டங்கள்லையும் பல கடைகள் வீடுகள் எல்லாம் உடச்சி சூறையாடி 38 வேற உயிர் பலி வாங்கின யானை இது ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு கொலைகார யானை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இதனால தான் இந்த மக்கள் வந்து தங்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு யார் இதுக்கு பாதுகாப்பு கொடுப்பா அப்படிங்கிறக்க வேண்டி தான் தங்களுடைய பாதுகாப்பை முன்னிட்டு தான் இந்த அவசரமாக இந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த பகுதிக்கு இந்த முண்டந்துறை வனப்பகுதிகளில் வந்தால் இந்த 5 பகுதியில் இருக்கிற அந்த மலைவாழ் பழங்குடியின அந்த காணி பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரம் காடு சார்ந்து இருக்குது இவங்க சுதந்திரமாக காட்டுக்கு போக முடியாது பெண்கள் நடமாட முடியாது பெண்களும் ஆண்களும் சிறு குழந்தைகளே யாருமே இப்போ எவ்வளோ சர்வ சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுதந்திரங்களெல்லாம் இந்த உயிர் பயத்தினால இவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலாயிரும் ஒரு ரெண்டாவது இந்த யானை காட்டுக்கு போனால் தான் தாக்கும்ங்கிறது கிடையாது நம்ம இந்த நிறைய மீடியாக்கள்லாம் பார்த்துருக்கோம் ரேஷன் கடைகளில் ஊருக்குள்ளே புகுந்து ரேஷன் கடைகளை உடைக்கிறது ஆட்களை விரட்டுறது கார்களை அடித்து நொறுக்கிறது பைக்கெல்லாம் கீழே தள்ளி போட்டு தூக்கி வீசுறது இந்த மாதிரிப்பட்ட ஒரு என்ன சொல்ல போனால் மனுஷனை சொல்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு யானை கொலைகார யானை அந்த யானையை இந்த வனப்பகுதிக்குள்ளே கொண்டு விட்டு இந்த உயிர் சேதங்கள் இங்கே வந்துடக்கூடாது அந்த உயிர் சேதம் இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக வேண்டி தான் இந்த மக்கள் ஆதிவாசி மக்கள் இங்கே வந்திருக்காங்க இதனால் இந்த விஷயத்தை இந்த பகுதியில் வனவிலங்குகள் யானையாக இருக்கட்டும் சிறுத்தையாக இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் எத்தனையோ மிருகங்களை ஊர் நாட்டுகளில் இந்த ஆடு மாடு பிடிக்கிற மிருகங்களெல்லாம் கொண்டு உள்ளே விடுதாங்க நாங்கள் யாரும் எதிர்ப்பு சொல்லலை ஏன்ச்சா அதனால் மனித உயிருக்கு எந்த அச்சமோ பயமோ இல்லை இந்த யானையால் இந்த உயிர்கொல்லி யானை அரிசி கொம்பன் யானையால் 38 பேரை பழி வாங்கினால எல்லாருக்குமே ஒரு உயிருங்கிறது எல்லாருக்குமே பயம் இருக்கும் அந்த உயிர் பயத்துக்காக அங்கே வந்திருக்கோம் அரசு அந்த பாரஸ்டில் உள்ள டிடிஎம் மாட்டை நான் பேசின உடனே இந்த தகவல் கிடச்ச உடனே பேசியிருக்கேன் அப்போ அந்த அம்மாட்ட எடுத்து சொல்லியிருக்கேன் அம்மா இங்கே விடாது கொஞ்சம் யோசிங்க இந்த பகுதியில் பழங்குடி மக்கள் சர்வ சுதந்திரமாக சிறு குழந்தையிலேருந்து பெண்கள் வரைக்கும் சர்வமாக சர்வசாதாரணமாக தனித்தனியாக போய் வந்துக்கிட்டு இருக்கிற பகுதி இது இதில் இந்த யானையினால் உயிருக்கு என்ன உத்தரவாதம் அந்த யானையினால் எப்போ உயிர் சேதம் ஏற்படுது அப்படிங்கிறத தெரியாதனால தயவு செஞ்சு இந்த பகுதிக்குள்ளே இந்த முண்டந்தர பகுதிக்குள்ளே அந்த யானையை கொண்டு விடுறத நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி யோசனை பண்ணி செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க சரியாக நாங்கள் அதை யோசனை பண்ணி முடிவெடுக்கோம்னு சொன்னாங்க ஆனால் சொன்னது மாதிரி எங்களுடைய இந்த பாபநாசம் அந்த முண்டந்தரை பகுதிக்குள்ளே வரலை இருந்த போதிலும் இதனுடைய அருகாமையில் மாஞ்சோல பகுதியில் விட்ட மாதிரி தெரியும் கேள்விப்படுறேன் சந்தோஷம் ஒரு விலங்கை ஒரு காட்டுக்குள்ளே தான் விடணும் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இந்த விலங்கால் இந்த இந்த முண்டந்துறை பாபநாசத்துக்கும் மணிமுத்தாருக்கும் எவ்வளவு தூரம் தான் இருக்குது அது காட்டு மிருகம் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கேருந்து கடந்து இந்த பகுதிக்குள்ளே வந்துடும் அப்படி வந்து இந்த உயிர் சேதங்கள் இங்கே ஏற்பட்டால் இதுக்கு யார் பொறுப்பு ஒரு மனித உயிர் அப்போ விலை மதிப்பற்றதா அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரு ஒரு கேள்வியாக நாங்கள் எடுத்துக்கிடு வச்சுக்கிடுக்கோம் அப்போ இந்த இதுக்கு யார் பாதுகாப்பு என்னுடைய பேர் வந்து பி ஆறுமுகம் காணி நான் வந்து தமிழக ஆதிவாசிகள் கூட்டமைப்பினுடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் விஜயா என் பேரு மயில் விஜயா நான் வந்து மயிலார்காணிக்குடி இருப்பில் வசித்து வரேன் நாங்கள் வந்து இந்த மலர் சார்ந்து எங்கள் பரம்பரையே இந்த மலையில் தான் வாழ்ந்துட்டு வரோம் ஆனால் யானை இருக்குது புலி இருக்குது கரடி இருக்குது எல்லாம் சிறு மிருகங்கள் எல்லாமே இருக்குது இருந்தாலுமே நாங்கள் சர்வசாதாரணமாக விவசாயம் பண்ணி சாப்பிட்டு வரது எங்களுக்கு வந்து வேலியெல்லாம் நாங்களே போட்டுக்கிட்ட வேலி தான் இந்த மாதிரி வீடுகளும் வசதி எல்லாம் கிடையாது கூரை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வரோம்
அந்த சமயம் இப்ப வந்து கேரளா வனத்துல இருந்து இந்த சேட்டை பண்ணத யானையை கொண்டு வந்து விடுவது எங்களுக்கு உயிர் சேதத்துக்கு பயமா தான் இருக்கு. இதுக்கு வந்து தமிழக அரசு முக்கியத்துவம் எடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த யானை இங்க கொண்டு வந்து விடாண்டாம்னு நாங்க கேட்டு கொடுத்தோம் ஐயா. இது ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஐயா இருக்கும். சர்வசாதாரணமா நாங்க வந்து ஒரு காடுகரை போறது எல்லாமே இந்த நடமாட இந்த சொலித பகுதி பக்கம்தான். நாங்க வந்து கிழங்கு விவசாயம் உண்டு, நல்ல மிளகு, முந்திரி பருப்பு, வாழை, தென்னை, நார்த்தி, இரும்பிச்சி எல்லாமே விவசாயம் இருக்குயா. ஆமா, யானை வந்துடும் பயப்படுதோம். மக்கள் ஒற்றுமை சிந்தாபாத், வெள்ளட்டும் வெள்ளட்டும் மலைவாழ் மக்களின் போராட்டம், வெள்ளட்டும் 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 தமிழக அரசே 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 தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஹரி கொம்பன் யானையின் ஹரி கொம்பன் யானையின் பயணத்தை தடுத்து நிறுத்து பயணத்தை தடுத்து நிறுத்து.